சைக்கோ படம் பார்த்தேன், மிஸ்கின் சாரோடது. மிக பிரமாதமாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அவர் ஒவ்வொரு ஷார்ட்டும் கதை சொல்லிகிட்டே இருக்கார். அதனால் ஒரு நாள் எதாச்சா ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணேன், வணக்கண்ணம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாப்புல. சரின்னு சொல்லிட்டு போனோம். ரொம்ப சூப்பராக இருந்தது மீட்டு. ஆள் ரொம்ப பிடிச்சி போச்சு பேசி பேசி. அதுக்கு முன்னாடி அவர் பேசும்போது, நான் குரோசோட 10 வருஷம் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போதில், இவர் என்னடா பேசுகிறார் இவர் அப்படின்னு தான் இருக்கும். அது என்ன படம் தானே பார்த்தாப்புல, என்ன ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு தான். ஆனால் ஒரு இப்போ வள்ளுவர் அவருடைய குரல் மூலமாக பேசிகிட்டு தான் இருக்கார். நமக்கு தான் புரியலையே ஒழிய, வள்ளுவர் இன்னும் இருக்கார், பேசிட்டு தான் இருக்கிறார் அவள்லையே. ஸோ அந்த மாதிரி தான் அதுங்கிறது எனக்கு அவர் பேசும்போது தான் புரிஞ்சது. அப்போ போகும்போது ஒரு 8 மணி நேரம் ரெண்டு பேரும் பேசி சிலாகிச்சுக்கிட்டு, அப்புறம் பிசாசு 2 கதை கேட்டேன். அதோடய ஐடியா வந்து ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ் சொன்னார். அதில் அந்த அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணுறதுக்கு அவர் ஒன்று பிடிச்சிருந்தது. அது அது படத்தில் என்னவோ வருது எல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இருக்கு எனக்கு அதுக்குள்ளே நான் பார்க்க முடியல தெரியாது. ஆனால் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக இருந்தது. அதனால் வந்து எதையா ஒன்று பண்ணுங்கள் சார், நம்மகிட்ட சேர்ந்து வளர்ப்போம், ரொம்ப டைம் ஆகிடும். உங்கள் அறிவோடு இன்ட்ராக்ட் பண்ண விரும்புகிறேன் நான், அதனால் எனக்கு ஏதாவது ஒரு 2 நாள் இருக்க மாதிரி எழுதுங்க, நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அது லேர்னிங்காக போகிறது.